எதிர்பார்க்கலாம் சிம்பு சார் வந்து அந்த கேரக்டரவே நடிச்சிருக்காருன்னு என்னால சொல்ல முடியாது, அவ்வளவு வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். லைக் நீங்க இதுதான் சிம்பு சாரான்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு அவரோட சாமே வந்துட்டு அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் வந்துட்டு வேற மாதிரியான ஒரு சிம்புவா தான் நடிச்சிருக்காரு, அவ்வளவு நல்லா இருந்தது. இவரோட கெரியர்லயே இந்த மூவி எப்படி கம்பேர் பண்ண முடியுமா மத்த மூவிஸோட? இது வந்துட்டு ஒரு கெரியர் பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு எப்பவும் போல கமர்ஷியல் ஹிட்ஸா இல்லாம ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ வந்துட்டு ஒரு கெரியர் பெஸ்ட் மூவி அண்ட் கெரியர் பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லுவேன் கண்டிப்பா. மியூசிக்லாம் மியூசிக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஏஆர்ஆர் சார் வந்துட்டு சூப்பரா பண்ணிருக்காரு. இன்டர்வல் பிளாக் வந்து வேற லெவல். செகண்ட் பார்ட்டோட லீட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லீட் தான் சொல்றேன், லைக் ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல வர லைக் ஒரு 20 minutes நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து அது பிளாட் செட் ஆகணும். அந்த 20 minutes நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கடுத்து வர்றதுல பாத்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் லாக் அடிச்சது. சிம்பு சாருடைய கெரியர்ல இது எப்படி இருக்கு? இது புதுசா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. பயந்துட்டே இருந்தோம், ஏதோ ஒரு சொதப்பிடுவோம். சூப்பர். கேஜிஎஃப் கம்பேர் பண்ணலான்றாங்களே, அதுக்கும் அது வேற இது வேற. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கணும்? 8 கொடுக்கும். அந்த ஃபைட், அதுல வர ஃபைட் சீன் அதெல்லாம் நம்ப முடியாதுன்னா இது எல்லாமே நம்பலாம். அப்படியே ரியலிட்டிக்கா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாமே ரியலிட்டி. ராஜமௌலி தேங்க் யூ. அவரும் பின்னிட்டாருன்னா சொல்ல வேணாம், வேணும் மாஸ்னா ஆக மொத்தத்துல படம் பயங்கரம். போய் பாருங்க, மறக்காம பாருங்க. கேஜிஎஃப்யா இதுக்கப்புறம் இதுதாங்க. கேஜிஎஃப் இதுதான் அதுக்கப்புறம். ஃப்ளைட் டேக் ஆஃப் மாதிரி நான் பொறுமையா வேலை போவோம், அதுக்கப்புறம் தெரியும். அப்படிதான், இதுக்கப்புறம் அப்படிதான். நிறைய பேர் சொல்றாங்க தூங்கவே இல்லையே, சொல்லியா தூக்க வர மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாப் தூங்கவே இல்ல, செகண்ட் ஹாப் கொஞ்சம் முக்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வேற லெவல். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 to 10 தான். 10 to 10. சரி, கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணலாம் சொல்றாங்களே, அது கேஜிஎஃப் ஜான் விக் ரெண்டுமே சூப்பர். ஆ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் சோகமா சொல்றீங்க? சிரிச்சு இல்ல, கிளைமாக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த மாதிரி இல்ல. அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் மியூசிக்லாம் ஏர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காரு. சிம்பு கெட்டப் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் கேஜிஎஃப் ஈக்குவலா கம்பேர் பண்ணலாம்னு சொல்றாங்களே,
கேஜிஎஃப் வேற இது வேற, பட் ஆனால் அந்த கெட்டப் அதெல்லாம் பார்த்து அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் தலைவன் வேறல்ல. சூப்பரா இருந்துச்சு, இது அன்எக்ஸ்பெக்டட் தான். சிம்பு வந்து இப்படி நடிப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கெரியர்ல தி பெஸ்ட் மூவி இதுதான். ஏன்னா அவர் ஆக்டிங் ஸ்கில் ஒவ்வொரு இன்ச்சு வந்து அவர் செதுக்கியிருக்காரு. அவர் ஏஆர் மன் பேக்ரவுண்ட் சோன் வேற லெவலா இருந்துச்சு. கௌதம் மேனனும் அவரோட பார்டர் லைன் விட்டு தாண்டி வந்து மூவி பண்ணியிருக்காரு. ஓவரால் வந்து ஷியோர பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பா. இது வந்து நானே ஆல்ரெடி மூணு டைம் வந்து புக் பண்ணிட்டேன், திருப்பி நாளைக்கு நாளை கழிச்சு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ வந்து இன்னும் திருப்பி திருப்பி பார்க்கலாம், நான் போரே அடிக்கல. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு தூங்கிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா எல்லாரும் வந்து நம்ம போரே அடிக்கவே இல்லை, ஒரு இடத்துலயாச்சும் போர் அடிக்க நான் பார்த்தேன், எங்கேயுமே போர் அடிக்கல. வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணலாமா? ஆ, பார்ட் டூ கம்பேர் பண்ணலாம். எப்படி பார்ட் ஒன்ல உங்களுக்கு பார்ட் டூ தெரியும்? இல்ல இல்ல, பார்ட் ஒன் வந்து இப்ப ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி ஒரு மூணு நிமிஷம் வந்து வேற லெவல், அந்த கேஜிஎஃப் லெவல் ஈக்குவலா இருந்துச்சு. ஒவ்வொரு இல்ல நிறைய பேர் வந்து படம் தூக்கம் வருது அப்படினு சொல்லிட்டு போறாங்க. சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல, சும்மா ஏதாவது சொல்லிட்டு போயிரலாம். மியூசிக் வேற லெவல் கா, எல்லா ஒரு எந்த பாட்டுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே ஓகே ஓகே தான். சூப்பர் சூப்பர் பண்ணிருக்கா அப்படி. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் எல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆ நல்லா பண்ணிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணலாம்ன்றாங்க. கேஜிஎஃப் கம்பேர் பண்றதுக்கு செகண்ட் பார்ட் வந்தா தான் தெரியும். நம்ம இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எதுமே இல்ல, அதோட கண்டினியூஷன் தான் இப்போ வந்திருக்கு. செகண்ட் பார்ட் வந்தா தான் தெரியும் அதோட கிளைமேக்ஸ். இப்போ தான் நம்ம சொல்லியிருக்காங்க செகண்ட் பார்ட் வந்தால் தான் அது கேஜிஎஃப்ஆ என்னன்னு நமக்கு தெரியும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பு சார் ஜேர்னிலேயே இந்த மூவி எப்படி வேற அவர் பண்ண மற்ற மூவியோட கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ண முடியாது. அவர் பண்ண மூவிலேயே இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. இது மாதிரி நெக்ஸ்ட்டு பண்ண முடியுமான்னு தெரில. நல்ல ஆக்டிங், அவர் அவரோட உடம்பை நல்லா வருத்தி பக்காவாக பண்ணியிருக்காப்படி. தேங்க்யூ ப்ரோ.